ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற சர்வதேச ஹாக்கி சம்மேளன புரோ லீக் ஹாக்கி புத்தொடரில் நேற்று பெல்ஜியம் அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வீழ்த்தியது போட்டியின் இரண்டாவது நிமிடத்தில் மன்தீப் சிங்கும் நாற்பத்தாறாவது நிமிடத்தில் ரமன்தீப் சிங்கும் தலா ஒரு கோல் அடித்தனர் இந்த வெற்றியின் மூலம் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டிற்கு பின்னர் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி உலக தரவரிசையில் நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இந்த தொடர் முழுவதுமே இந்திய ஆடவர் அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது எனவே இந்த தொடரில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகளுக்கு எதிராக வெற்றி பெற்றுள்ள நிலையில் பெல்ஜியம் அணியையும் வீழ்த்தியுள்ளது இந்த வெற்றிக்காக இந்திய ஹாக்கி அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ பாராட்டு தெரிவித்துள்ளார்